Hello viewers, welcome to AAVA Lifestyle, Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் டிக்கா. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். க்யூப் க்யூபாக இருக்கிற மாதிரி பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன், க்ரீன், எல்லோ, ரெட். இதெல்லாமே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே ஆனியனும் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணணும், அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூடவே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேட்டட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த பன்னீரும் கேப்சிகம் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் கேப்சிகம் ஆனியன் எல்லாத்துலேயும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி குச்சி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கில் நாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், அதாவது வெரைட்டி கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம், பன்னீர், ஆனியன் எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவாக நாம் மாட்டிக்கலாம். அதே மாதிரியே எல்லா ஸ்டிக்லையும் நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நாம் மாட்டி வச்சுருந்த அந்த எல்லா குச்சியையும் ஒன்று ஒன்றா இதில் அடுக்கிடலாம். அதை அப்படியே 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நாம் அந்த குச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி விடணும். நமக்கு பட்டர் தேவைப்படும் போது நாம் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அந்த பன்னீரோட எல்லா பக்கத்தையும் திருப்பி விடுறேன். எந்த பக்கம் குக் ஆகலையோ அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பி விடலாம். அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நாம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பன்னீர் டிக்காவை சர்விங் பிளேட்டில் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்காவை நாம் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் கார்லிக் மயோனைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுக்கலாம். ஓகே வீவர்ஸ், இப்போ டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் அந்த மாதிரி டைமில் ஸ்டார்டர்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பன்னீரில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ எல்லோரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.